பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது முழுவதுமே ஒரே வீடியோலையே பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குணங்கள் இளைய தோழனுக்கு சட்டமேதை அம்பேத்கர் பால்மனம் அணி இலக்கணம் குணங்கள் இதில் மொத்தமாக பதினாறு வினாக்கள் தான் இருக்குது இறையரசனின் இயற்பெயர் சே சேசுராசா இரையரசனின் இயற்பெயர் வந்து சே சேசுராசா இறையரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியுள்ளார் திருப்பாவையை தழுவி இறையரசன் எந்த நூலை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியுள்ளார்னா திருப்பாவை திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் ஆண்டால் திருப்பாவை என்ற நூலை இயற்றியவர் யார்னா ஆண்டால் திருவெம்பாவை என்ற நூலை இயற்றியவர் மாணிக்கவாசகர் மார்கழி திங்களில் பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கமுண்டு இதனை எப்படி அழைப்பர் பாவை நோன்பு மண்ணும் என்ற சொல்லின் பொருள் நிலை பெற்ற அறிவு அருள் ஆசை அச்சம் என்ற பாடல் பாடல்வரியை இயற்றியவர் இரையரசன் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருப்பாவை சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின் கான் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை அடுத்தவர் வாழ்க்கையை கண்டு என்ன கொள்ளக்கூடாது அழுக்காறு நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு இன்பத் துன்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுதிய கேட்டிருக்காங்க இன்பம் கூட்டல் துன்பம் குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்துக்க கேட்டிருக்காங்க குணங்கள் எல்லாம் அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க நிறை மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் நிறைனா மேன்மை பொறை பொறுமை பொச்சாப்பு சோர்வு மையல் விருப்பம் இல்லை ஆப்ஷன் வந்து பி த ஆன்சர் அடுத்ததும் பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை இகல் பகை ஓர்புனா ஆராய்ந்து தெளிதல் அழுக்காறு பொறாமை மதம் கொள்கை பகை இதில் ஆப்ஷன் வந்து ஏ இதான் ஆன்சர் இளைய தோழனுக்கு இதில் மொத்தமாக பதினைந்து வினாக்கள் தான் இருக்குது வானம்படி இயக்க கவிஞர்களில் குறிப்பிடத்தக்கவர் மு மேத்தா கண்ணீர் பூக்கள் என்ற நூலை எழுதியவர் மு மேத்தா ஊர்வலம் என்ற நூலை எழுதியவர் மு மேத்தா நிலா என்ற நூலை எழுதியவர் மு மேத்தா நிலா என்ற நூலை எழுதியவர் மு மேத்தா மு மேத்தா எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா கண்ணீர் பூக்கள் ஊர்வலம் மகுட மகுடநிலா மு மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு நடநாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் மு மேத்தா நடனாலை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்னா மு மேத்தா ஓடி வந்து கை கைக்குழுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை கொலுக்கிக் கொள் என்ற கவிதையை இயற்றியவர் மு மேத்தா உன்னுடன் நீயே டேஸ் கொள் கை கொலுக்கிக்கொள் கவலைகள் டேஸ் அல்ல கை குழந்தைகள் அல்ல விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க விழித்து கூட்டல் எழும் போவதில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கூட்டல் கொண்டு என்பதை சேர்த்தெழுதுக கேட்டிருக்காங்க தூக்கி கொண்டு விழித்துக் கூட்டல் எழும் என்பதை சேர் கேட்டிருக்காங்க இருக்காங்க சட்டமேதை அம்பேத்கர் இல்ல மொத்தமாக நாற்பத்தி எட்டு வினாக்கள் தான் இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் விடுதலை இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கர் பிறந்த ஆண்டு எப்பண்ணா ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அம்பேத்கரின் பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கரின் பெற்றோர் யார்னா ராம்ஜி சக்பால் பீமாபாய் அம்பேத்கர் எத்தனையாவது குழந்தையாக பிறந்தார் பதினான்காவது குழந்தையாக பீமாராவ் ராம்ஜியின் ஆசிரியர் பெயர் மகாதேவ் அம்பேத்கர் அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அம்பேத்கர் இந்த வருடம் பண்டைக்கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அம்பேத்கர் இந்த வருடம் பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் முதுகலை அறிவியல் பட்டம் பெற்ற வருடம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது லண்டனில் முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இரட்டை வாக்குரிமையை எதிர்த்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் காந்தியடிகள் பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டது இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பூனா ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்பட்டதுனா இருபத்தி நான்கு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் அம்பேத்கர் சுதந்திர தொழிலாளர் கட்சியை உருவாக்கியவர் யாருனா அம்பேத்கர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட பாரதம் என்னும் இதழை தொடங்கிய ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அம்பேத்கர் நாசிகோவில் நுழைவு போராட்டம் நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அம்பேத்கர் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது ஏழு பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவரின் தம்மமும் என்ற புத்தகம் எந்த ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எவ்விருது வழங்கியது பாரத ரத்னா விருது அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எவ்விருது வழங்கியதுனா பாரத ரத்னா விருது அம்பேத்கர் மகாராஷ்டிர மாநிலத்தில் ரத்தினகிரி மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் பிறந்தார் அம்பவாதே அம்பேத்கர் தந்தை எந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் ராணுவ பள்ளியில் அம்பேத்கர் எங்கு உள்ள பள்ளியில் கல்வி தொடங்கினார் சதாரா அம்பேத்கர் தன் ஆசிரியரின் மீது உள்ள அன்பினால் பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் தன் பெயரை எப்படி மாற்றிக்கொண்டார் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அம்பேத்கர் குடும்பம் இந்த ஆண்டு மும்பை சென்றது நாலில் அம்பேத்கர் எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் எந்த வருடம் பள்ளி படிப்பை முடித்தார் தொள்ளாயிரத்தி ஏழில் யாருடைய உதவியால் அம்பேத்கர் உயர்கல்வி கற்க அமெரிக்கா சென்றார் பரோடா மன்னன் சயாஜிராவ் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எதுனா இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்விற்காக எந்த பல்கலைக்கழகம் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது கொலம்பியா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அம்பேத்கர் பொருளாதார படிப்பிற்காக எங்கு சென்றார் லண்டன் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் அறிவு இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் அம்பேத்கர் என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன் அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழுமனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதசார பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தினார் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றது அம்பேத்கர் காந்தியடிகள் பூனா ஒப்பந்தம் யாருக்கிடையே நடைபெற்றதுனா அம்பேத்கர் காந்தியடிகள் மாநிலத்தின் சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அம்பேத்கருடன் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் ராவ் பகதூர் இரட்டைமலை சீனிவாசன் இந்தியா விடுதலை பெற்ற ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு உருவாக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அரசியலமைப்பு சட்ட குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யார்னா பி என் ராவ் ஹச் என் முகர்ஜி அம்பேத்கர் எந்த சமயத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் புத்த சமயத்தின் மீது அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார் இலங்கை அம்பேத்கர் எந்த நாட்டில் நடந்த புத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டார்னு கேட்டிருக்காங்க இலங்கை அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னை புத்த சமயத்தில் இணைத்து கொண்டார் அக்டோபர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அம்பேத்கர் இறந்த வருடம் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அம்பேத்கர் இறந்த வருடம் எப்பனா டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பூனா ஒப்பந்தம் எதை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது இரட்டை வாக்குரிமையை சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் பால்மணம் இதில் மொத்தமாக ஆறு வினாக்கள் தான் இருக்குது கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி பால்மணம் என்னும் கதையை எழுதியவர் கோமகள் கோமகளுக்கு தமிழன்னை விருது வழங்கிய பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் கோமகள் இயற்றிய நூல்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா சித்திர பந்தல் கோமகள் இயற்றிய நூல்களில் பொருந்தாது எதுனா சித்திர பந்தல் கோமகள் இயற்றிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா உயிர் அமுதாய் அன்பின் சிதறல் நிலாக்கால நட்சத்திரங்கள் பால்மணம் என்னும் கதை இடம்பெற்றுள்ள மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் ஆ வெண்ணிலா மீதமிருக்கும் சொற்கள் என்ற நூலை தொகுத்தவர் யார்னா ஆ வெண்ணிலா கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றது அன்னை பூமி கோமகளின் எந்த புதினம் தமிழக அரசின் விருதை பெற்றதுன்னு கேட்டிருக்காங்க அன்னை பூமி அடுத்தது அணி இலக்கணம் இதில் மொத்தமாக பன்னிரெண்டு வினாக்கள் தான் இருக்குது சிலைடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி இரட்டுற மொழிதல் அணி சிலைடை என்ற பெயரால் அழைக்கப்படும் அணி எதுனா இரட்டுற மொழிதல் அணி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணியாகும் பிரிது மொழிதல் அணி உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எவ்வகை அணின்னு கேட்டிருக்காங்க பிரிது மொழிதல் அணி கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றின் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணின்னு கேட்டிருக்காங்க வேற்றுமை அணி இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது எவ்வகை அணினா வேற்றுமை அணி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க வேற்றுமை அணி ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டூர மொழிதல் அணி ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது எதுனா இரட்டூர மொழிதல் அணி ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் நடுங்குலை தனக்கு நானாது சேடியே எனத் தொடங்கும் செய்யொழியில் பயின்று வந்துள்ள அணி இரட்டுர மொழிதல் அணி ஒருமை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும் தான் தன்னை தனக்கு தன்னால் தனது இதில் அனைத்துமே சரிதான் ஒருமை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும்னா தான் தன்னை தனக்கு தன்னால் தனது இதில் அனைத்துமே சரிதான் பன்மை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும் இதுவும் அனைத்தும் சரி தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இது அனைத்தும் சரி பண்மை தொடர்களில் எவற்றை பயன்படுத்த வேண்டும்னா தாம் தம்மை தம்மால் தமக்கு தமது இதில் அனைத்துமே சரிதான் பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம்பெறும் உவமை பிரிது மொழிதல் அணியில் எது மட்டும் இடம் உவமை இரண்டு பொருள்களுக்கு இடையே ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறும் அணி வேற்றுமை ஒரே செய்யுளை இருபொருள் தரும்படி பாடுவது எந்த அணின்னு கேட்டிருக்காங்க இரட்டுற மொழிதல் அணி ஒரே செய்யுளை இருபொருள் தரும்படி பாடுவது என்ன அணினா இரட்டுற மொழிதல் அணி இதோட பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் ஒன்பது முழுவதுமே பார்த்துட்டோம்